தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஊரடங்கு, பொது முடக்கம், நாட்டடக்கம் இந்த மாதிரி பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். கொரோனா பெருந்தொற்று வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். லாக்டவுன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், பெண்கள் மேலே பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். அதனால் அந்த முறையில் பொது முடக்கமும் பெண்கள் நிலையம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருவாரூர் மாவட்ட குழு, அதே போல் அவர்களுடைய சமூக வலைத்தள குழு, அவங்க வந்து இந்த வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வந்து போவதற்கு முன்னால் சில அடிப்படையான அம்சங்களை புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நம்ம உள்ளே போகணும். உதாரணமாக நம்முடைய சமூக அமைப்பு வந்து பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமூக அமைப்பு. அதனால் என்ன நிகழ்ச்சி போக்கு ஏற்பட்டாலும் அது வந்து ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு பகுதியினரையும் வெவ்வேறு விதத்தில் பாதிக்கும். நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம், இந்திய மக்களை பாதிக்கிறது, தமிழக மக்களை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், மக்களில் வந்து பல வர்க்கங்கள் இருக்காங்க, பல பிரிவுகள் இருக்காங்க, எல்லாரையும் அது ஒரே மாதிரி பாதிப்பது கிடையாது. இப்போ ஏழை பணக்காரர் அப்படின்னா பாதிப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஆண் பெண் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும், முற்பட்ட வகுப்பினரா அல்லது பட்டியல் இனத்தவர், பழங்குடி இனத்தவரா அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. சிறுபான்மை மக்கள் அப்படின்னா பாதிப்பு கூடுதலாக இருக்கும், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பு கூடுதலாக இருக்கும், திருநர் என்று நாம் சொல்லக்கூடிய திருநங்கைகள், திருநம்பியர், இவர்கள் மீதான பாதிப்புங்கிறது கூடுதலாக இருக்கும். நகரம் கிராமம்னு பார்க்கும்போது அந்த பாதிப்புகள்ங்கிறது வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பெருந்தொற்று, அதை ஒட்டி அரசு எடுக்கிற சில கொள்கை முடிவுகள் வந்து இந்த பகுதியினரை வெவ்வேறு விதமாக பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்தந்த நாடுகளில் வந்து என்ன மாதிரியான அமைப்பு முறைமை சிஸ்டம் இருக்குது, என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கக்கூடிய கேரளா மாநிலம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் பெரிய அளவில் அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கலைன்னா கூட இந்தியா முழுக்க அதை பற்றி பேசுகிறது. சர்வதேச அளவில் ஊடகங்கள் கூடுதலாக கேரளா இதை எதிர்கொண்ட விதத்தை பற்றி ரொம்ப சிலாகித்து பாராட்டி பெருமைப்படத்தக்க விதத்தில் பேசுகிறாங்க. அமெரிக்க பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட்ல முதல் பக்கத்துல கேரளா இதை எதிர்கொண்ட விதம் பெருமளவு பாராட்டி எழுதப்பட்டது. அதே போல பிரிட்டிஷ் பத்திரிகையான கார்டியன் அவங்களுடைய 4வது பக்கத்துல முழுக்க முழுக்க கேரள அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் பாராட்டி பேசப்பட்டது. பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கேரளா பற்றிய அந்த நிகழ்வுகளை பட்டியலிட்டு, இதிலிருந்து கேரள அனுபவத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பத்திரிகைகளில் எழுதுனாங்க. இங்கே தான் வந்து குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு பிரதமர் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை கேட்டோம். ஆனால் அந்த கொரோனா தொற்று வந்ததுக்கு பிறகு குஜராத்துங்கிற பேரை வாயில் வரல. ஆனால் கேரளாங்கிறது மறந்து கூட அவங்க சொல்கிறது கிடையாது. ஆனால் கேரளா ரொம்ப சிறப்பாக செய்தது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை, தோழர்களை இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு விஷயம் தன்னடக்கத்தோட என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள், அதை அங்கு மக்கள் அரசியல் வித்தியாசங்கள் தாண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம், அரசு முடிவுகளுக்கு மக்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு நாளில், ஒரு இரவில் நடக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி எல்லாமே வந்து ஒரு பொதுமக்களுக்கான அமைப்பு முறைமையாக அவங்க வச்சிருக்காங்க. உதாரணமா பொது சுகாதாரம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பொது கல்வி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம், பொது விநியோக முறை வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம். அதனாலதான் இந்த விஷயங்களை அவங்களால செய்ய முடியுது. அதனால எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, அந்தந்த நாடுகள்ல இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கிறதோ, பொது சுகாதார கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய நாடுனா கொரோனா தொற்றை ஓரளவு மற்ற நாடுகளை விட எதிர்கொள்ள முடியும். இப்போ சோசியலிச நாடுகளில் பொது சுகாதார கட்டமைப்புங்கிறது வலுவாக இருக்குது, அதனால் சீனாவால் மட்டுப்படுத்த முடிஞ்சுது. வியட்நாமில் கொரோனா தொற்று நோயாளிகள் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் ஒரே ஒரு மரணம் கூட கொரோனா தொற்றுனால நடக்கலைங்கிறத பார்க்கணும். கியூபா இதை சிறப்பாக எதிர்கொண்டு வருகிறது.
சோசியலிச நாடுகள் இல்லைன்னா கூட நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் பொது கட்டமைப்பு வசதிகள், பொது சுகாதார வசதிகள் வலுவாக இருப்பதால் அவங்களும் வந்து ஓரளவுக்கு இதை சமாளிச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு நாட்டிலும் இந்த அமைப்பு முறைமை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நிகழ்ச்சிகள் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக அரசனுடைய தன்மை. இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு RSS வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய மோடி தலைமையிலான ஒரு அரசு. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி அதற்கு வழிகாட்டக்கூடிய RSS இவர்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை, இன்னொரு பக்கம் மதவெறி கொள்கை. இதையெல்லாம் அமல்படுத்துவதற்காக மாற்று கருத்து எதுவும் மக்கள் சொல்லிவிடக்கூடாது, எதிர்கட்சிகள் சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுனால எல்லாவற்றையும் அடக்குகிற ஒடுக்குகிற ஒரு எதேச்சாதிகார பாதை. இதுதான் இந்த அரசனுடைய தன்மை. சாதாரண காலத்திலேயே அரசனுடைய தன்மை இப்படித்தான் இருக்குன்னா, அது அசாதாரணமான காலமாக அல்லது பேரிடர் காலமாக இருக்கக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலையும் பொது முடக்கத்தின் போது அரசனுடைய இந்த தன்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாலாவதாக பெண்கள் மீதான பாதிப்பு அப்படிங்கும் போது, பெண் என்றால் நம்முடைய நினைவுக்கு வருவது எது? பெண்ணுன்னா நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு காலகட்டத்தில் வந்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சென்னையில் எந்த கல்லூரியிலையும் பேசுறதுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. வச்சிருந்த பேர் என்னன்னா, இவங்கெல்லாம் அரசியல் மாதர் சங்கம். ஏன்னா அன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட்டம், அல்லது பிரதமர் வரும்போது கருப்பு கொடி போராட்டம், காவல் நிலையத்தில் வந்து பாலியல் வல்லுறவு நடந்தது என்று சொன்னால், அரசனுடைய கொள்கைகளை சேர்த்து விமர்சித்து எதிர்த்து நடக்கிற போராட்டம், இப்படி பல போராட்டங்களை அன்னைக்கு ஜனநாயக மாதர் சங்கம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில், இதெல்லாம் அரசியல் என்று பல என்ஜிஓக்கள் பேசினார்கள், பல கல்லூரிகள் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னையில் ஜனநாயக மாதர் சங்க தலைவர்களை அழைத்து பேச வைக்காத ஒரே ஒரு கல்லூரியை கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு காலப்போக்கில் உலக அளவிலையும் இந்தியாவிலையும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அரசாங்கத்தினுடைய இதர கொள்கைகளோடு இணைந்து நிற்கிற விஷயம். பெண்கள் பிரச்சனையை நம்ம தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிற புரிதல் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தை அரசியல் சங்கம் அப்படின்னு அவங்க சொல்றது கிடையாது. எல்லா விதமான சீரியஸான பாலினம் சம்பந்தப்பட்ட விவாதங்கள்ல ஜனநாயக மாதர் சங்க பிரதிநிதி இல்லாமல் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க வந்து வரதட்சணை, பாலியல் வல்லுறவு இதோட நீங்க முடிச்சுக்கலாமே, நீங்க அதுக்கும் மேல அரசனுடைய கொள்கை, அயல்துறை கொள்கை, உள்துறை கொள்கை இதெல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னா, அது ஏதோ பெண்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற பார்வை. அப்ப அது சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பிரச்சனையோட சேர்ந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க சினிமாக்கள் கூட நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய நம்ம வந்து பேசிக்கிட்டே போலாம், ஆனா அரண்மனை கிளியை வந்து பீட் பண்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. அரண்மனை கிளியில கதாநாயகன் என்ன வசனம் பேசுவாருன்னா, ஒரு ஒரு அம்மா வந்து எப்படி பையனை பாத்துக்கிறாங்க வைக்கிறாங்க, அந்த தாய் போன பிறகு அவனை பார்த்து கொள்ள பராமரிக்க தான் தாரம் வர்றாங்க, மனைவி வர்றாங்க, அதனால அம்மாவும் மனைவியும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான வசனமாக பார்க்கப்பட்டது. அநேகமா தியேட்டர்ல வந்து கைத்தட்டல் அதிர்ந்திருக்கும். ஆனால் எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகள் அல்லது பெண்ணிய பார்வை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் நம்ம வந்து ஆட்சேபனை தெரிவித்தோம். அது வந்து கணவனை அல்லது மகனை பராமரிக்கிற வேலை மட்டும்தான் தாய்க்கும் மனைவிக்குமா? அப்ப தாயும் மனைவியும் ஒரு தனிநபர் கிடையாதா? தனித்துவம் மிக்க குணாம்சங்கள் கொண்டவர்கள் கிடையாதா? அவங்க வந்து ஒரு IAS IPS ஆக இருக்கக்கூடாதா? ஒரு விவசாயியாக விவசாய தொழிலாளியாக இருக்க முடியாதா? ஒரு தனியார் துறையில அல்லது பொதுத்துறையில வேலை பார்ப்பவராக, அலுவலக ஊழியராக இருக்கக்கூடாதா? தூய்மை பணியாளராக இருக்கக்கூடாதா? எங்கேருந்து இந்த விஷயம் வருது? அப்போ வந்து ஒரு பெண்ணை எப்படி வந்து இந்த சமூகம் பார்க்குதுன்னா, தாயாக, மனைவியாக, சகோதரியாக, இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த உறவுகளோடு பெண்ணை நிறுத்திவிடும் போது குடும்பம் என்கிற நிறுவனத்துக்குள் மட்டும் பெண்ணை அடக்குகிற ஒரு பார்வை என்பது இதில் வெளிப்படுகிறது. அப்ப நீங்க வாழ்நாள் முழுவதும் வடித்து கொட்டுகிற வேலையை மட்டும் பெண்களுக்கு கொடுக்கிற ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு, அந்த சூட்சுமம் இதுக்குள்ள இருக்கு. ஆனா பேர் வந்து தாய், சகோதரி, மனைவி, சிறப்பான, உயர்வான எல்லாம் சொன்னாலும் பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு கோடு, லக்ஷ்மண ரேகை, அதை போட்டு விட்டு அதை தாண்டி பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிற பார்வை இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குன்னா கூட,
இது வந்து கூடுதலாக முன்னிறுத்தப்படுகிறது. எழுத்தாளர் அம்பை வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை எழுதி வெளியிட்டாங்க. அந்த தொகுப்பில் வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைங்கிற பேர்லையே ஒரு கதைங்கிறது வரும். அதில் அது வந்து ஒரு குஜராத்தி குடும்பத்தை பற்றியது. அதில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண் ஒருவர், அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு மனசில் வர்றதெல்லாம் என்னன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் 60, 65, 70 ஆண்டுகளாக எத்தனை டன் கோதுமை மாவை நம்ம பிசைஞ்சிருப்போம், எத்தனை கிலோ கோதுமை மாவை பிசைஞ்சிருப்போம், எத்தனை சப்பாத்தி சுட்டிருப்போம், எவ்வளோ வந்து அரிசியும் உளுந்தும் ஊற போட்டு ஆட்டியிருப்போம், எவ்வளோ இட்லி சுட்டிருப்போம், எவ்வளோ தோசை சுட்டிருப்போம், எவ்வளோ வடை சுட்டிருப்போங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை திரும்பி பார்த்தா வேற எதுவும் வராது. ஆனால் ஒரு பெண் வந்து முழுக்க முழுக்க வாழ்க்கையை கழிக்கிற சமையலறை அநேகமாக பலருடைய வீடுகளில் ஒரு மூலையில் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. பெண்ணினுடைய உழைப்பு எப்படி இப்படி வீணடிக்கப்படுகிறது, அல்லது பெண்ணினுடைய உழைப்புக்கு எப்படி முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் அம்பையினுடைய கதையில் வரும். சில பட்டிமன்றங்கள் கூட பார்த்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போவது சுகமா சுமையா அப்படிங்கிற தலைப்பெல்லாம் வரும். ஆண்கள் வேலைக்கு போவது சுகமா சுமையான்னு யாரும் கேட்கறதே கிடையாது. ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் ஆழமாக பதிந்து கிடக்கிறது. குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும்னா பெண் வேலையை விடுவது அப்படிங்கிறது இயல்பாக எடுக்கப்படுகிற முடிவாக இருக்கு. அதனால இதே மனநிலையோடு நம்ம வந்து இந்த பெருந்தொற்றினால் ஏற்படக்கூடிய, பொது முடக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்தோன்னு சொன்னா பெண்கள் மீதான பாதிப்புகளை நம்மால முழுமையா பார்க்க முடியாது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பெண் வந்து 3 மட்டங்களில் ஒடுக்கப்படுவதாக பார்க்கிறோம். ஒண்ணு வந்து பெண் என்கிற ரீதியில அவங்க வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதே போல ஒரு உழைப்பாளி என்கிற முறையில் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய குடிமகள் அப்படிங்கிற முறையில் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சாதி என்பது இந்த 3 மட்டங்கள்லையும் குறுக்கும் நெடுக்குமாக இழைப்பின்னி ஊடுருவி கிடக்கிறது. அதனால சாதிய அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை என்பதும் பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதனால பெண் என்று சொன்னால் வெறும் தாய் சகோதரி மனைவி மட்டும் கிடையாது, பெண் உழைப்பாளி, குடிமகள், சாதியால் ஒடுக்கப்படுபவள் அல்லது மதவெறியால் ஒடுக்கப்படுபவள், இந்த மாதிரியான அம்சங்களையும் இணைத்து பார்த்தால்தான் பின்னால நம்ம வந்து இந்த தலைப்புக்கேற்ற விஷயங்களை மிகச்சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போலான்னு நான் நினைக்கிறேன். இந்த பொது முடக்கத்தை பத்தி பேசும்போது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொது முடக்கமே தப்புன்னு யாரும் சொல்லலை. உலகத்துல எல்லா நாடுகளுமே வந்து வெவ்வேறு டிகிரியில பொது முடக்கத்தை கொண்டு வந்தாங்க, அமல்படுத்தினாங்க. இங்க வந்து இந்தியாவில் வெறும் 4 மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுத்து பிரதமர் வந்து பொது முடக்கத்தை அறிவித்தார். அப்போ இந்த பொது முடக்கம் என்பது திட்டமிடப்படாத பொது முடக்கம் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பொது முடக்கம் உண்மையிலேயே எப்ப வந்து பயனளித்திருக்கும், என்னவெல்லாம் செய்திருந்தால் பயனளித்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பொது முடக்கத்தின் மூலமாக இந்த தொற்றின் வேகத்தை மட்டுப்படுத்தி இருந்தால் இது இந்த பொது முடக்கம் ஊரடங்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்ங்கிற முடிவுக்கு வர முடியும். ஆனால் என்னாச்சு, முதல் முறையாக பொது முடக்கம் அறிவித்து 2 கழித்து தொற்று பரவுகிற வேகம் வந்து துரிதப்பட்டது, வேகப்பட்டது. அதனால நீங்க அவ்வளவு சுலபமாக நாங்க தான் முதல்ல இந்தியா போன்ற பெரிய நாட்டில் பரவாம இருக்கிறதுக்கு லாக்டவுனை நாங்க தான் முதல்ல கொண்டு வந்தோம், சர்வதேச அரங்குல எங்களை எல்லாம் பாராட்டுறாங்க, பூமாலை போடுறாங்க, போற்றி புகழ்கிறார்கள்ங்கிறதெல்லாம் சரியே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொற்றினுடைய வேகம் அதிகப்பட்டதே தவிர குறையவில்லை. ரெண்டாவது, நீங்க பொது முடக்கம் அறிவிக்கிறீங்க, அந்த அவகாசத்தை பயன்படுத்தி நீங்க வந்து பொது கட்டமைப்பு வசதிகள், சுகாதார வசதிகளை தாராளமாக மேம்படுத்தி இருக்க முடியும். குறிப்பாக மருத்துவ துறையிலையும் சுகாதாரத்துறையிலையும் இந்த அரசு செய்திருக்க வேண்டிய வேலைகள் ஏராளம். ஆனா பொது முடக்கத்தை பயன்படுத்தி இந்த வேலைகள் எதையும் அவங்க செய்யல அப்படிங்கிறதுனாலேயே பாதிப்புகள் அதிகமா வந்தது. அடுத்து வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கும் போது வேலை இல்லை, வருமானம் இல்லை, உணவுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக மக்களுக்கு போதுமான நிவாரணங்கள் அளிப்பது, உதவிகள் செய்வது அப்படிங்கிறதும் பெருசா நடக்கல. இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள்,
பல கட்டங்களில் போராடி போராடித்தான் வந்து இன்ச்சு இன்ச்சாகத்தான் விஷயத்தை நகர்த்த வேண்டியிருந்தது. இதில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புலம்பெயர் தொழிலாளிகள். அவங்களுடைய கண்ணீர் கதைகளை நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது. ரொம்ப ரொம்ப மனது வலிக்காதவர்கள், நெஞ்சம் பதறாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இதில் வந்து புலம்பெயர் தொழிலாளிகளாகவும் பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் புலம்பெயர்ந்து போன பிறகு கிராமத்தில் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற குடும்ப உறுப்பினர்களாக பெண்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு விதத்திலையுமே புலம்பெயர் தொழிலாளிகளுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்கிற முறையிலும், பெண்களே புலம்பெயர் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள்ங்கிற முறையிலையும் அவங்க வந்து பிரச்சனைகளை சந்தித்தார்கள். நீங்கள் புலம்பெயர் தொழிலாளிகள் பிரச்சனையெல்லாம் சந்தித்தது வந்து நியாயமே கிடையாது. நீங்கள் 4 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறீங்க, கம்பெனி ஆஃபீஸு எல்லாத்தையும் இழுத்து மூடுறீங்க. புலம்பெயர் தொழிலாளிகள் இங்கே இருக்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, சொந்த ஊருக்கு எப்படி போவாங்க, வாகன வசதி கிடையாது, போக்குவரத்து கிடையாது. இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலத்துறை என்னங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது? தொழிலாளர் நல அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? புலம்பெயர் தொழிலாளிகளை கவனிப்பதற்காக ஒரு தனி பிரிவு வந்து தொழிலாளர் நலத்துறையோடு இணைஞ்சு இருக்கு. அந்த பிரிவு என்ன பண்ணிட்டு இருந்தது? அப்ப நீங்க பொது முடக்கம் அறிவிக்கிறீங்கன்னா இந்த கோடிக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளிகளை என்ன செய்வதுங்கிறத குறைஞ்சபட்சம் லேபர் டிபார்ட்மெண்டோட பிரதமர் பேசினாரா, இல்ல புலம்பெயர் தொழிலாளிகளுடைய அந்த சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசினாரா? அதுல வந்து பெண்கள் இருந்தால், கர்ப்பிணி பெண்கள் இருந்தால், சின்ன குழந்தைகள் இருந்தால் அவர்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பது, சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இதை எப்படி பாதுகாக்கும்ங்கிற அந்த ஈரம் கிஞ்சித்துமாவது இந்த அரசுக்கு இருந்ததா? அப்ப இதெல்லாம் வந்து எதையுமே திட்டமிடாமல் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. அப்ப இதுல பெண்களும் குடிமக்கள்ங்கிற முறையில பாதிக்கப்பட்டார்கள். தொழிலாளிகள்ங்கிற முறையில வெளியே சென்று வேலை செய்து வருமானம் ஈட்டுபவர்கள் திடீரென்று வருமானம் நின்று விட்டது அப்படிங்கிற அடிப்படையில பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த பொது முடக்கத்தை கொரோனா பெருந்தொற்றை பயன்படுத்தி கார்பரேட் ஆதரவு விஷயங்களை வேகமாக இறக்குகிறது. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்த அவசர சட்டத்துல 1-2 நான் சொல்றேன். 1 வந்து அத்தியாவசிய பொருள் பராமரிப்பு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துல ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. உணவு தானியங்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள் பட்டியல்ல இருக்கு. இந்த பட்டியல்ல இருக்கிறதுனால என்ன நமக்கு சாதகம்னு சொன்னா, இதை வந்து பதுக்கி வைக்க முடியாது, செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்த முடியாது, விலைகளை இஷ்டம் போல ஏற்ற முடியாது. இந்த சட்டம் வந்து அதுக்கு உதவி செய்யுது. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள், அதாவது சமையல் எண்ணெய், பருப்பு வகைகள், இதெல்லாம் இந்த பட்டியல்ல இருந்து எடுத்துட்டாங்க. எனவே வரக்கூடிய காலத்துல இந்த பொருட்களுடைய விலை அபரிமிதமாக உயர்வதற்கான வாய்ப்புக்கான கதவை வந்து இதன் மூலமாக திறந்து விட்டுருக்காங்க. அதே போல விவசாயத்துல ஏராளமான பெண்கள் வேலை செய்கிறார்கள், ஆனா விவசாயத்தை அந்நிய மூலதனத்திற்காக திறந்து விடுகிறார்கள். கார்பரேட் மயமாவதற்கான கதவுகளை திறந்து விடுவதற்கான அவசர சட்டங்களும் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. அதனால இதில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டால், விவசாயம் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக விவசாய தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்க. அதில் கூடுதலாக பெண்கள் இருக்கிறார்கள்ங்கிற முறையில் அந்த பாதிப்பு. அதே போல பெட்ரோல் டீசல் விலை திட்டமிட்டு உயர்த்தப்பட்டது. மார்ச் மாதம் 1 தரம், மே மாதம் 1 தரம் பெட்ரோலிய பொருட்கள் மேலே வரி போடப்பட்டது. இந்த 2 முறை போடப்பட்ட வரிகள் மூலமாக மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய் அரசு கஜானாவுக்கு காசுங்கிறது வந்து சேர்ந்தது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னு சொன்னால் எல்லா விலைகளும் சங்கிலி தொடர் போல ஏறும். அதனால் விலைவாசி உயரும் போது ஒரு குடும்பத்தை சமாளிக்க, பராமரிக்க பெண்கள் வந்து எவ்வளவு சிரமப்படுவார்கள், அந்த கூடுதலான பாதிப்புங்கிறது இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தின் மூலமாக இருந்தது. அதே மாதிரி தொழிலாளர் நல சட்டங்கள் இந்த காலகட்டத்தில் முடக்கப்பட்டது. வேலை நேரம் வந்து 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்டது. இப்போ 12 மணி நேரமாக உயர்த்தப்படும் போது என்ன ஆகும்னா, இப்போ 3 ஷிஃப்ட் ஒரு கம்பெனியில் இருக்குன்னா 3/8 = 24 அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ 12 மணி நேரமாக உயர்த்தின பிறகு 2 ஷிஃப்ட் தான் வரும், 1 ஷிஃப்ட் காலியாகும், அடிபடும். அப்போ அதில் வேலை செய்த தொழிலாளிகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு அனுப்பப்படக்கூடிய ஆட்குறைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். தொழிற்சங்க உரிமைகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் சமூகத்தில் சமமாக மதிக்கப்படாத பெண்கள் வந்து தொழிலாளின்னு மாறும்போது தான் தொழிற்சங்கத்தினுடைய பாதுகாப்புக்குள்ளே வர்றாங்க. தொழிற்சங்க செயல்பாடே முடக்கப்படும் போது பெண் தொழிலாளிகளுக்கு எந்த பாதிப்பும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஆகவே
தொழிலாளியாக, விவசாயியாக, விவசாய தொழிலாளியாக, குடிமகளாக, இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் மூலமாக அனைவருக்கும் பாதிப்புன்னு சொன்னாலும் அதில் ஒரு பகுதிங்கிற முறையில் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி சில முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் குடும்ப வன்முறை என்பது அதிகரித்திருக்கிறது. இது வந்து நீங்கள் உலக அளவில் இது வந்து பிரச்சனையாக மாறியிருக்கு. ஐநா சபை, ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார். பல நாடுகளுடைய பெண்கள் அமைப்புகள் வந்து வெளிப்படையாக இந்த பிரச்சனையை பேசுகிறாங்க. இந்தியாவிலேயும் தேசிய மகளிர் ஆணையம் வந்து இந்த காலகட்டத்தில் அவர்கள் குடும்ப வன்முறை என்கிற ரீதியில் பெற்ற புகார்கள் வந்து சாதாரண காலத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. தமிழகத்திலேயும் மாநில மகளிர் ஆணையமும் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இப்போ இதில் சாராயம் மாதிரியான, சாராய கடைகளை திறப்பது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இந்த வன்முறையை அதிகரிக்கிறது. இப்போ இந்த குடும்ப வன்முறை அதிகரிப்பு அப்படிங்கும்போது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1-2 காரணங்கள் மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், முன்னால் வந்து கணவர் வேலைக்கு போவார், அல்லது கணவனும் மனைவியும் வேலைக்கு போவாங்க, திரும்ப வீட்டுக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் வருவாங்க. இவங்க வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கும். அதனால் வன்முறை செய்யணும்னு நினச்சாலும் அதற்கான அவகாசங்கிறது குறைவாக இருக்கும். இப்போ வந்து நாள் பூரா எல்லாரும் வந்து பொது முடக்கத்தில் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக வரும். சண்டை சச்சரவு அதிகமாகும் போது யார் யார் மீது வன்முறையை பிரயோகிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மனைவி மீது கணவன் வன்முறையை பிரயோகிப்பதுங்கிறது தான் பொதுவாக நடக்கும். ஆகவே அது அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு இதில் என்ன கஷ்டம்னா, சாதாரண காலத்தில் வன்முறைனா டக்குன்னு ஒரு எதிர் வீட்டுக்கு போவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, உள்ளூரில் அம்மா வீடு இருந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போவாங்க, அக்கா வீட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு பாடு சொல்லி அழுவாங்க, அவங்க வந்து தைரியம் கொடுத்து அனுப்புவாங்க, ஆறுதல் தேறுதல் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பொது முடக்கத்தில் நீங்கள் வீட்டு வாசலை தாண்டி கால் வைக்கவே முடியாது. அப்போ இந்த ஆறுதலும் தேறுதலும் எங்கேயும் கிடைக்காது. இன்னொன்று என்னன்னா, ஹெல்ப்லைன்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபோனை எடுக்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணணும். எல்லாரும் வந்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் இருக்கும்போது அவங்க முன்னால் ஃபோனை எடுத்து ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுவதுங்கிறதெல்லாம் ரொம்ப முடியாத காரியம். சில உலக நாடுகளில் இதுக்கான ஒரு ஆப் தயாரிச்சிருக்காங்க. நீங்கள் டயல் பண்ணவே வேண்டாம், அந்த ஆப்பை வந்து ப்ரெஸ் பண்ணினாலே புகாருங்கிறது அங்கே போயிடும். உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு வந்து விசாரிப்பாங்கங்கிற ஏற்பாடெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புகார் கொடுக்கிற இடமாக இந்த காலகட்டத்தில், பொது முடக்க காலகட்டத்தில் அவங்க வந்து மருந்து கடைகளை அந்த அரசாங்க தேர்வு பண்ணியிருக்கு. ஏன்னா மருந்து வாங்குவதற்காக ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு மருந்து கடைக்கு போவதை வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சேபனை செய்ய வழியே கிடையாது. அதனால் அங்கே போய் அவங்க வந்து குடும்ப வன்முறை சம்பந்தமான பிரச்சனைகளை சொன்னால் அந்த மருந்து கடையில் இருப்பவர் அதை பதிவு செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய, பெண்கள் என்கிற அடிப்படையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா இந்த குடும்ப வன்முறை. அடுத்தது வந்து வீட்டு வேலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய நேரம் என்பது பெண்களுக்கு கணிசமாக அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சாதாரணமான காலத்திலேயே மற்ற பல நாடுகளை விட இந்தியாவில் வீட்டு வேலைகளை செய்வதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகம். அதாவது பெண்கள் தான் கூடுதல் நேரத்தை வீட்டு வேலைகளுக்கு செலவழிக்கிறாங்க. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சராசரியாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பெண் வந்து வீட்டு பணிகளுக்காக செலவிடுறாங்க. ஆண்கள் வந்து 1 மணி நேரத்திற்கும் குறைவாக, கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் சராசரியாக 52 நிமிடம் வந்து வீட்டு பணிக்காக ஒதுக்குறாங்க. ஏற்கனவே இதான் நிலைமை. நம்முடைய கவிஞர் கந்தர்வன், மறைந்த கவிஞர் கந்தர்வன் கூட, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை அப்படின்னு ஒரு கவிதையை, அழகான கவிதையை நமக்கு விட்டு சென்றிருக்காரு. ஏன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அப்பாடான்னு ஓய்வெடுக்கும் போது எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால அன்னைக்கு தான் பெண்ணுக்கு வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஊரடங்கில் வார நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு எதுவும் கிடையாது, எல்லா நாளும் வாரத்தில் 7 நாளும் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கண்டிப்பாக வேலைகள்ங்கிறது அதிகரித்திருக்கிறது, வேலை நேரம்ங்கிறது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் சில குடும்பங்களில் வந்து இந்த நேரத்தில் ஆண்கள் வந்து வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் சில ஆய்வுகளில் வந்திருக்கு. இருந்தாலும் பெண்களுக்கான வேலை நேரம்ங்கிறது பெருமளவு
அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குங்கிறது தமிழக அரசாங்கமோ அல்லது வந்து மத்திய அரசாங்கமோ அல்லது அந்த அமைச்சர்கள் பேசுகிற பேச்சிலோ அதிகாரிகள் பேசுகிற பேச்சிலோ அவர்கள் அறிவிக்கிற நடவடிக்கைகளிலோ பெண்களுக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஒரு வார்த்தை கூட வெளிப்படலை. எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி பேசிய ஒரே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாருன்னு சொன்னா தோழர் பினராயி விஜயன், கேரளாவினுடைய முதலமைச்சர். அவர் தான் வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது பல பிரச்சனைகளை சொல்லும் போது வீட்டு வேலைகள் வந்து மிக அதிகமாக பெண்கள் பார்க்கக்கூடிய சூழலாக மாறிவிட்டது, எனவே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு அமைச்சர் யாரு முதலமைச்சர்னு சொன்னா நிச்சயமாக அது தோழர் பினராயி விஜயன் தாங்கிறத மகிழ்ச்சியோட நம்ம பதிவு பண்ணணும். மற்றபடி நம்முடைய மத்திய மாநில அரசுகள் போட்டு இருக்கக்கூடிய கண்ணாடி வழியாக பார்க்கும்போது பெண்களுடைய இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தெரியலை அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக கவனிக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டம்ங்கிறது வலைத்தளத்தில் எல்லாரும் கூடுதலாக நேரத்தை செலவழிக்கிற காலகட்டம். அதனால் வலைத்தள வன்முறை, சைபர் கிரைம்னு சொல்லுவோம், அது பெண்கள் மேலே கூடுதலாக ஆகியிருக்கிறது. சில வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த அரசினுடைய போதாமை இயலாமையை மூடி மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புகிற வேலையை சங் பரிவாரம் நல்லா பண்ணுது. பல வட மாநிலங்களில் என்ன கிளப்பி விட்டுறாங்கன்னா இது வந்து ஒரு அம்மன் கொரோனா மாய்னு அதுக்கு பேர் வச்சு ஒரு அம்மன்னு பேர் வச்சு, அம்மன் கூட இல்லை அது ஒரு பெண், அதாவது கெட்ட தேவதைன்னு வைங்களேன் அந்த மாதிரி கொரோனா மாய்னு பேர் வச்சு அதுக்கு வந்து பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி பூஜை பண்ணணும், இப்படி புனஸ்காரம் பண்ணணும், இவ்வளோ சடங்கு பண்ணணும், அப்போ தான் அந்த கொரோனா மாயை வந்து விரட்டி விட்டுட்டு நம்மெல்லாம் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த தொற்றுக்குமே வந்து பெண்ணினுடைய ஒரு கெட்ட பெண் அப்படின்னு பெண்ணையே அதுக்கு காரணம் காட்டி அதை சரி செய்வதற்கு பெண்கள்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இது என்னன்னா அரசு எடுக்காத நடவடிக்கைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இப்படியான மூட நம்பிக்கைகளை இந்த காலகட்டத்தில் கிளப்பி விடுவது, அதில் பெண்களை இரையாக்குவது அப்படிங்கிறதும் ஒரு பாதிப்பாக நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்பவர்கள் அல்லது அரசியல் எதிரிகள் என்று இந்த அரசாங்கம் கருதக்கூடியவர்கள், செயல்பாட்டாளர்கள், சாதி ஒழிப்புக்காக போராடுபவர்கள், மனித உரிமைக்காக போராடுபவர்கள், இவங்களை பூரா வந்து கம்யூனிஸ்ட்டு, நக்சலைட்டு, மாவோயிஸ்ட்டு, அர்பன் நக்சல், இப்படியெல்லாம் ஜிஹாதி, இப்படியெல்லாம் பெயர் சொல்லி எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க. இப்போ கூட டெல்லியில் மிகப்பெரிய வன்முறை என்பது வெடித்தது, கூடுதலாக இஸ்லாமியர்கள் தான் தாக்கப்பட்டாங்க. அந்த விஷயத்தில் யாரை வந்து பொய்யாக ஜோடனை செய்து கைது பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டங்களில் முன்னுக்கு நின்றவர்கள் ஆண்கள் பெண்கள் இவங்கள தான் வந்து கைது பண்ணுறாங்க. அதே மாதிரி பீமா கோரேகாவ் அப்படிங்கிற இடத்துல வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் தலித் மக்கள் கூடி அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து வேண்டுமென்றே தூண்டிவிட்டு ஆளுகிற அரசாங்கம் வன்முறையை உருவாக்கி அந்த வன்முறை நடந்ததுங்கிறத காரணம் காட்டி பல செயல்பாட்டாளர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சாய்பாபா 90% ஊனமுற்றவர், சக்கர நாற்காலியில தான் இருப்பார், அவருக்கு இப்போ வரைக்கும் பிணை கூட கொடுக்கல, ஜாமீன் கூட கொடுக்கல. வரவர ராவ் ஆந்திரா, அவரும் வந்து மிகப்பெரிய கவிஞர், மக்கள் பிரச்சனைகளில் குரல் கொடுக்கக்கூடியவர், அவரை வந்து பொய் வழக்கில் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. பயங்கரமான பல வியாதிகள், உடல் நலிவு, ஆனா அவருக்கு வந்து ஜாமீனே கிடையாது. 6 கர்ப்பிணியை பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்க திஹார் ஜெயில. நீங்க தான் ஒரு பக்கம் சொல்றீங்க வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இந்த தொற்றுக்கு சுலபமாக இலக்காவார்கள், வல்னரபிள் அப்படிங்கிறீங்க. ஆனா இவங்களதான் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமா இந்த காலகட்டத்துல கைது பண்ணி உள்ள போடணுமா? அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்களா? நீங்க கைது பண்ணலன்னா எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்களா? எங்க போக முடியும்? அப்ப இவர்களை எல்லாம் வேண்டுமென்றே பழி தீர்ப்பதற்காக சிஏஏ என்ஆர்சி விஷயத்தில் அரசை விமர்சித்தார்கள், அம்பலப்படுத்தினார்கள் என்பதற்காக இவங்க மேலே இப்படி கடுமையான நடவடிக்கை வந்திருக்கு. இதுலையும் வந்து அவங்க ஆண்கள் பெண்கள்ங்கிற வித்தியாசம் பார்க்கல, பெண்களையும் அவங்க பண்ணாங்க. நீங்கள் இந்த சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பு போராட்டம் வந்து இந்தியா முழுக்க நடந்தது, ஷாஹின்பாக்ல டெல்லியில் நடந்தது. நீங்கள் எல்லாமே வந்து எல்லா தமிழகத்தில் கூட பல இடங்களில் ஈரோடு ஷாஹின்பாக், இங்கே வண்ணாரப்பேட்டை, சென்னையில் வண்ணாரப்பேட்டை ஷாஹின்பாக் அப்படிங்கிற முறையிலெல்லாம் நடந்தது. அப்போ இந்த மாதிரியான போராட்டங்களில்
இஸ்லாமிய பெண்கள் வந்து முன்னுக்கு நின்றார்கள், முன்வரிசையில் நின்றார்கள்ங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து பாராட்டப்பட வேண்டும், அப்படிப்பட்ட அரசியல் பங்கேற்பு வந்து ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பயங்காட்டக்கூடிய விதத்தில் இப்படியான கைதுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. இப்போ வேலையின்மைங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கடுமையான வேலையின்மை இந்த காலகட்டத்தில். இப்போ இதில் அரசாங்கம் எந்த புள்ளி விவரத்தையும் வெளியிடுறதில்லை. 2016 பிறகுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த புள்ளி விவரமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா புள்ளி விவரம் கொடுத்தா இவங்களோட லட்சணம் வந்து ரொம்ப தெளிவாக வெளியில் தெரிஞ்சிருங்கிறதுனாலே புள்ளி விவரமே கிடையாது. அப்போ தானே அமைச்சர்கள்லாம் வந்து நினச்சதெல்லாம் ஆளுக்கு ஒன்று வாயில் வட சுடலாம், நாங்கள் பிரமாதமாக இருக்கோம், சிறப்பாக இருக்கோம், இந்த துறையில் முன்னேறி இருக்கோம்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ஆதாரம்? புள்ளி விவரம் தான் ஆதாரம். அதனால் புள்ளி விவரத்தை கொடுக்க மறுக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏப்ரல் மாதம் மட்டும் ஒரு 12 கோடி வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த பொது முடக்கத்தின் காரணமாக. அதில் ஒரு 9 கோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா முறைசாரா தொழிலாளிகளும் சிறு வியாபாரிகளும். இப்போ பெண்களுடைய உழைப்பு படையில் 90% 95% வந்து முறைசாரா துறையில் தான் இருக்காங்க. அப்போ முறைசாரா துறை பாதிக்கப்படுகிறது, அதில் இருக்கிறவங்க வேலை இழக்கப்படுகிறார்கள்னு சொன்னால் நிச்சயமாக அதில் பெண்கள் வந்து கூடுதலாக பாதிக்கப்படுவாங்க. சிறு வியாபாரம் செய்பவர்களாகவும் ஏராளமான பெண்கள் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள்னா அதில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதர 3 கோடி யாருன்னு பார்த்தாக்க மாத சம்பளம் வாங்குகிறவர்கள், சுயதொழில் செய்பவர்கள், இப்போ இதுலேயும் பெண்கள் இருக்காங்க. ஏப்ரல் மேல வேலையின்மை விகிதாச்சாரத்தில் எந்த மாநிலம் நம்பர் 1 இருந்தது அப்படின்னா தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் நம்ம உண்மையிலேயே வேலையின்மை குறித்து கூடுதலாக கவலைப்படணும். ஏப்ரல் மாத இறுதியில் வேலையின்மை விகிதாச்சாரம் மற்ற எல்லா மாநிலங்களையும் விட மிக அதிகமாக தமிழகத்தில் 50% இருந்தது. மே மாதம் கொஞ்சம் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு, கொஞ்சம் வேலை வாய்ப்புகள்லாம் வந்த பிறகு 33% குறைஞ்சது. ஆனால் அந்த 33% அகில இந்திய சராசரியை விட அதிகம். எனவே வேலையின்மை விகிதாச்சாரத்தில் தமிழகம் ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கு. இப்போ இதில் இந்த வேலை ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்து இந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களில் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கூடுதலாக வேலை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரும். பொதுவாக ஒட்டுமொத்தமாக நகர்ப்புறம் கிராமப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலையில் இருந்து ஏப்ரல் மாதம் எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 61% பெண்கள் தான் வந்தாங்க. ஆனால் ஆண்களில் 71% ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இப்படியான புள்ளி விவரங்கள் கிராமப்புறம் இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இழந்ததிலும் சரி, அடுத்து ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு வேலை கிடைத்து உள்ளே வந்ததுலேயும் சரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்கள் வந்து கூடுதலாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலை இழப்பு பெண்களுக்கு அதிகம் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இப்போ 100 நாள் வேலை நடக்காமல் இருந்தது. 100 நாள் வேலையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு 80%-85% பெண்கள் தான் 100 நாள் வேலையில் ஊரக வேலை உறுதி சட்டத்தில் தொழிலாளிகளாக பணியாற்றினார்கள். அது இந்த காலகட்டத்தில் மூடப்பட்டது அப்படின்னு சொன்னால் கூடுதலாக பெண் தொழிலாளிகள் தான் கிராமப்புறத்தில் பாதிக்கப்பட்டார்கள்ங்கிறத பார்க்கலாம். அதே போல் வீட்டு பணியாளர்கள், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அநேகமாக இது வந்து 90% பெண்கள் தான் இந்த துறையில் வேலை பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் என்னாச்சு, தொற்று வந்துவிடும் என்பதற்காக அல்லது வாகன போக்குவரத்து இல்லைங்கிறதுனால ஊரடங்கு இருந்ததுனால ஒன்று வீட்டு பணியாளர்களால் அந்த வீடுகளுக்கு போய் வேலை செய்ய முடியலை, அல்லது வீட்டு சொந்தக்காரர்களே நீங்கள் வந்தால் தொற்று வந்துடும் ஆகவே நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் உண்டு. இந்த காலகட்டத்தில் முழு சம்பளம் கொடுக்கணும்னு அரசாங்கம் சொன்னாலும் ஜனநாயக மாதர் சங்கம் சமீபத்தில் அகில இந்திய அளவில் வீட்டு பணியாளர்களுடைய வேலை இழப்பு வருமான இழப்பு பற்றி ஒரு ஆய்வு பண்ணதில் தமிழகத்தில் ஒரு 600 பேர்கிட்ட பண்ணினோம். அதில் வந்து 75% ஒரு 70% பேர் ஏப்ரல் மாதம் ஒரு அளவுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, மே ஜூன்லலாம் சம்பளம் கிடைக்கிறதுங்கிறது அநேகமாக பெரும்பாடாக இருந்தது. எங்களையெல்லாம் வேலைக்கு வரவேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. வழிபாட்டு தலங்களை சுற்றி நீங்கள் கடை வச்சிருக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள், இந்த தேங்காய் பழம் இந்த மாதிரி பெரும்பாலான கடைகள், சின்ன சின்ன தின்பண்டங்கள் வைக்கக்கூடியது, பூ கட்டுகிற வேலை, கோயிலுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு போவாங்க, மாலை எடுத்துகிட்டு போவாங்க, இதெல்லாம் கட்டுற அந்த வேலையெல்லாம் பெண்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வழிபாட்டு தலம் மூடப்பட்டது என்று சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய
இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. அப்போ இதுலையும் வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கூடுதலாக பறிபோகிறது. அதே மாதிரி ஜவுளி கடையில் நகைக்கடையில் விற்பனையாளர்களாக கூடுதலாக பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த கடைகள்லாம் மூடப்பட்டதில் மால் சூப்பர் மார்க்கெட் இப்போ இதில் மூடப்பட்டதில் பெண்கள் கூடுதலாக வேலை இழந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது. சுகாதாரத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களில் மூணில் ஒரு பங்கு பெண்கள், நர்ஸுகளில் வந்து 80% பெண்கள். இப்போ நம்ம தொடர்ச்சியாக என்ன சொல்கிறோம், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்கள்லாம் தான் கொரோனா எதிர்ப்பில் முன்வரிசை களப்பணியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு இவங்களுக்கான போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலை. பிபிஇ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம், சாதாரணமாக சானிடைசர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சானிடைசர் மேலே ஜிஎஸ்டி போடுறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து உருப்பிடும் வாழும்? அப்போ இந்த முன்வரிசை களப்பணியாளர்களில் கணிசமாக பெண்கள் இருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிற இவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத சூழலில் இவர்கள் உயிர் என்பது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அடுத்தது, சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் ஓரளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக, கொஞ்சம் வருமானம் ஈட்டுபவர்களாக இருந்தாங்க. இப்போ அது முற்றிலுமாக மூடப்பட்டு இருக்கிறது. நுண்ணிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்குறோங்கிற பேரில் ஏராளமான வட்டியை விதிக்கிறாங்க, தவணையை கட்டலைன்னா பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க்கு இந்த காலகட்டத்தில் கடனுக்கான தவணையை வசூலிக்க கூடாது என்று உத்தரவிட்டு இருந்தாலும் அதையும் மீறி பல இடங்களில் பெண்களை வந்து தொந்தரவு செய்வது, பாலியல் ரீதியாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, உன் உடலை விற்று பணம் கொடு, உன் மகளை விற்று பணம் கொடு என்கிற ரீதியில் பேசுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. பல இடங்களில் அதற்கு எதிரான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக மாதர் சங்க சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரு வழக்கும் போடப்பட்டிருக்கு. அதனால் இந்த நுண்ணிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், ரிசர்வ் வங்கி இவங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்னைக்கு பிரதானமாக நம்ம வந்து முன் வச்சிருக்கோம். கேரளாவில் மட்டும்தான் இந்த சுய உதவி குழுக்கள் அங்கே குடும்பஸ்ரீ அப்படிங்கிற பேரில் அவங்க செயல்படுறாங்க. இந்த காலகட்டத்திலும் கூட வருமானம் ஈட்டுவதற்கான சில வழிவகைகளை கேரள அரசு செய்திருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளிகள்லையும் கேரளா இன்றைக்கும் பேசப்படுகிறது. அவங்கள வந்து கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சு புலம்பெயர் தொழிலாளிகள்ங்கிற பேரில் இல்லாமல் அவர்களை பாதுகாக்க பராமரிக்க எல்லாமே வந்து அவங்க செஞ்சாங்க. பல வெளிமாநிலங்கள்லேருந்து வந்த தொழிலாளிகள், நாங்கள் இங்கேயே இருக்கோம், எங்கள் ஊருக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க கொடுத்த பேட்டிகள்லாம் கூட நம்ம வந்து ஊடகங்களில் பார்த்தோம், சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம். அதனால் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இது வந்து பொதுவான பிரச்சனைகள்னு நம்ம வந்து வாதம் செய்யலாம். இது எல்லாரையும் தானே பாதிக்குது. இப்போ ரேஷனில் வந்து நம்ம கேட்குறோம், ஒன்று 7500 ரூபாய் பணம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 6 மாதம் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் தமிழக அரசு சொல்லி இருக்கக்கூடிய 20 கிலோ விலை இல்லா அரிசி, அது கூட 10 கிலோ 12 கிலோ 15 கிலோ தான் கிடைக்குதுங்கிற புகார்லாம் வருது. நீங்கள் வந்து 20 கிலோ கூட 4 பேர் வரைக்கும் 20 கிலோ கொடுங்க, குறைந்தபட்சம் 20 கிலோ, அதுக்கு மேலே எண்ணிக்கை உயர உயர ஒவ்வொரு தலைக்கும் 5 கிலோ அப்படிங்கிற முறையில் கணக்கு பண்ணி கொடுக்கணும். மத்திய அரசு ஏற்கனவே நபருக்கு 5 கிலோ உணவு தானியம், 1 கிலோ பருப்புன்னு அறிவிச்சிருக்காங்க, அது வந்து சேரணும். இதை தவிர அத்தியாவசிய பொருட்கள்னா ஒரு 21 விதமான பொருட்கள் இருக்குது. இப்போ கூட நம்ம நிவாரண பணிகளில் இந்த 21 விதமான பொருட்களையும் வாங்கி 50 கிராம் 50 கிராம்னு வச்சு பேக் பண்ணி எல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். இந்த 21 விதமான அத்தியாவசிய பொருட்களையும் அரசு வந்து விலை இல்லாமல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து வற்புறுத்துகிறோம். இப்போ இதனால் உணவு பாதுகாப்பு எல்லாருக்கும் பிரச்சனை, இது ஒன்று பெண்கள் மட்டும்தான் பட்டினி கிடக்கிறாங்கன்னு இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெருவாரியான குடும்பங்கள் தமிழகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிட்ட பிறகு மீந்து போனதை சாப்பிடுவதுங்கிறது பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நியதி, ஒரு மரபுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுக்கு மத்தியில தான் இந்த நிகழ்ச்சி போக்குகளை பேசுறோம். அப்ப வந்து உணவு பற்றாக்குறை என்பது ஒரு குடும்பத்திற்கு பிரச்சனையாக இருந்தால் கடைசியாக மீந்து போவதை சாப்பிடுகிற பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த முறையில தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு பொது முடக்கம் அல்லது பொதுவான அரசினுடைய சில அறிவிப்புகள், கொள்கை முடிவுகள் இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கும்போது அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள், அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணினாலும் சமூகத்தில் ஆணை விட தாழ்மையான நிலைமையில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மீதான பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது.
பெண் என்கிற முறையில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில குறிப்பிடத்தகுந்த பிரச்சனைகள், உழைப்பாளிங்கிற விதத்தில் ஆண்களோடு இணைந்து அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த தேசத்தினுடைய குடிமக்கள்ங்கிற முறையில் அரசனுடைய கொள்கைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று விதவிதமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் போராட்டம் என்று சொன்னால் நிச்சயமாக கணிசமான பெண்கள் வந்து போராட்டங்களில் பங்கேற்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பயங்கரமான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தாண்டி கூட பெண்கள் வந்து அவர்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல, தொழிற்சங்க உரிமைகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக, எல்லா பகுதி மக்களுடைய உரிமைகளுக்காகவும் நடக்கக்கூடிய போராட்டங்களில் பெண்கள் முன்னுக்கு நிற்பதை நாம் பார்க்கிறோம். சிறை செல்வதற்கும் தயாராக பெண்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பெண்களுடைய இப்படிப்பட்ட போராட்ட உணர்வுகளையும் கணக்கில் எடுத்து அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த விசேஷமான தனித்துவம் மிக்க பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக அரசியல் இயக்கங்களும் தொழிற்சங்க இயக்கங்களும் விவசாய தொழிலாளர் இயக்கங்களும் இணைத்து எடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இடதுசாரிகள் அந்த பார்வையோடு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை இணைத்து எடுக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய பார்வையில் பெண்கள் மீதான இந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது என்பது தெரிய வேண்டும், அரசனுடைய கண்ணுக்கு தெரியணும். பல சமயங்களில் பெண்கள் வீட்டில் செய்யக்கூடிய உழைப்பு கண்ணுக்கு தெரியாத உழைப்பாக மாறிவிடுகிறது. உழைப்புனா உழைப்பு தானே, அதுக்கு சம்பளம் கிடையாது. வீடு என்னோட வீடு, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உழைக்கிறார்கள், அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை குடும்பம் பார்க்க வேண்டாமா, சமூகம் பார்க்க வேண்டாமா, திட்ட கமிஷன் பார்க்க வேண்டாமா, அரசு பார்க்க வேண்டாமாங்கிற கேள்விகளைத்தான் நம்ம முன்வைக்கிறோம். எனவே இந்த பெருந்தொற்று காலத்தில் பிரச்சனைகள் அனைவரையும் பாதித்தாலும் பெண்களை கூடுதலாக பாதிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்களும் பெண்களுமாக இணைந்து நின்று இந்த போராட்டங்களில் கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.